அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடமும் நோய்களும் கிரகங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பதிவுகள் போட்டு பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் பதிவுகள் பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்க்க போவது சனி பகவான் சேட்டன். அவர் சார்ந்த நோய்கள் மற்ற விவரங்களை அப்போ பார்க்குறோம். சனி பகவான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பயப்படுவாங்க, சனினாலே நடுங்குவாங்க, யாரையும் சத்தம் போட சனியினேன்னு வைவாங்க. அது ஏதோ ஒரு இழிவு பொருளாகவும் நெகட்டிவ் ஃபோர்ஸ், அது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பில் சனி பகவானாலே இப்படி ஒரு இது. அவர் ரொம்ப நல்ல மனுஷர். கெடுதல் செய்பவர்களுக்கு கெடுதல், நன்மை செய்பவர்களுக்கு நன்மை. நன்றாக இருந்தால் உதவி செய்வார், கெட்டு போயிருந்தால் நான் கெடுதல் செய்வேன், அவ்வளோதான். ஸோ சனி பகவானை குறை சொல்வதில் ஒன்றுமே இல்லை. சேட்டன் இட் இஸ் எ பிளானட். இது வந்து சூரியனை வந்து ரொம்ப தொலைவில் உள்ள ஒரு கிரகம், த லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். அதனால தான் சூரியனுடைய ஒளி கதிர்கள் நிறைய கிரகங்களை படுகிற அளவுக்கு சனி பகவான் இடத்துல படுக்காது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பதுனாலே ஒளி கொஞ்சமாக தான் படும். அதனால தான் இருட்டு இருட்டறை அந்த இதுக்கு எல்லாமே சனி பகவான் காரணம். கும் இருட்டுனாலே சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இருட்டாக இருப்பதற்கு காரணம் இது தொலை தூரத்தில் இருப்பதுவே. ரெண்டாவது, சனி பகவான் கொஞ்சம் ஊனமுற்ற தோற்றம். ஸோ அவர் ட்ராவல் பண்ணுவது மெதுவாக போவார், ரொம்ப தாமதமாக தான் இருக்கும், ஸ்லோவாக போகும். அதனால தான் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பேச்சு ஒவ்வொரு ராசிக்குட்டு பேச்சு ஆகும்போது 2.5 வருஷம் ஆகும். இவங்க சேட்டன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீரியட். குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம், மீதெல்லாம் 1.5 மாதம் 1 மாதம் இருக்குது. இப்போ சூரிய பகவான் எடுத்திங்கன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு 1 மாதம்தான் போவார், டக்குன்னு மாறிடுவார். சந்திரன் 2.5 நாளில் போயிடும். ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை விட்டு திரும்ப ராசிக்கு வருணும்னா 2.5 வருஷம் ஆகும். ஏன்னா அவர் காலதாமதமான ஆள், ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பது, ஸ்லோ. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மெதுவாக செய்கிறாரு, ஸ்லோவாக செய்கிறாரு, ஸ்பீடு இல்லைன்னா அங்கே சனி பகவானுடைய காரகம் இருக்குதுன்னு அர்த்தம். உடலில் ஊனமாக இருப்பதனாலே ஊனமுற்று பிறப்பது அல்லது ஆக்சிடெண்டாகி ஊனம் பெறுவது, நோய்வாய் வந்து ஊனமாகுவது, இதுக்கு எல்லாமே சனி பகவான் காரகமாக இருக்கும். மேக்சிமம் கால் பகுதியே இவருக்கு காரகம் என்பதனாலே, உடலில் கால் பகுதிக்கு காரணம் என்பதனாலே கால் பகுதியில் வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் சனி பகவான் காரணமாகார். அது மாதிரி புண்ணாக வந்தால் லேசில் ஆறாது, ஏன்னா இவர் ஏற்கனவே காலதாமதமான ஆள், லேசில் புண்ணு ஆறாது, லாங் டைம் எடுக்கும். அது மாதிரி கால் பகுதியில் இரத்த ஓட்டம் என்பது கம்மி. இங்கேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி படி ரத்தம் கீழே போயிடும், பட்டு கீழே போன ரத்தம் மேலே போகணும், இருதயத்துக்கு போகணும், மூளைக்கு போகணும், எல்லாம் போகணும். ஸோ இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி கால் பகுதி, அங்கே தான் வெரிக்கோஸ் வெயின் நிறைய நோய்கள்லாம் வரும். இதெல்லாம் சனி பகவான் ஒரு காரணம். ரெண்டாவது, கடினமான உழைப்புக்கு காரகர் சனி பகவான். ஸோ எங்கெல்லாம் இந்த அடிமைகள் இருக்கார்களோ, லேபர் ஓரியண்டாக மூடதுக்கும் தொழிலாளிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் சனி பகவான் நியாயம் நேர்மைக்கு உள்ளவர். ஒரு கோர்ட்டில் ஜட்ஜை பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து கருப்பு கோட்டு தான் போட்டிருப்பார், இங்கே வாதாடும் வக்கீல்களும் கருப்பு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஜட்ஜுக்கு முன்னால் ஒரு தர்ம தேவதை இருக்கும், அவள் கண்ணை வந்து கருப்பு துணியை வச்சு கட்டி ஒரு தராசை பிடிச்சிருக்கோம். நியாயம் நேர்மை, யாரோட ரெக்கமெண்டேஷனும் எதுவும் இல்லாமல் துல்லியமாக அனைத்தையும் அறிந்து கொண்டு தான் தீர்ப்பு சொல்லணுங்கிறது ஒரு நீதி. அதான் அந்த தர்ம தேவதை, அந்த இடத்துல தான் நீதிபதி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கணும், யார் சொன்னதையும் கேட்காம சுயமாக நியாயத்தை பேசணும். இப்போ மொத்தம் கலரில் பார்த்திங்கன்னா 7 கலர் தான் வானவில், அதில் 2 கலர் கிடையாது, ஒன்று வெள்ளை இன்னொன்று கருப்பு. கருப்பும் வெள்ளையும் கலரில் சேர்க்கலை. வெண்மையாக இருப்பது தன்னூல் எந்த கலரையும் உள்ளே வச்சுக்கிடாது, எல்லாத்தையும் எக்ஸ்பிட் பண்ணிடும். கருப்பு என்பது எல்லா கலரையும் உள்ளே வச்சுக்கிடும். ஒரு சட்டை வந்து வெள்ளையாக தெரியுதுன்னா அது எந்த கலரையும் உள்ளே வச்சுக்கல, பச்சையாக தெரியுதுன்னா பச்சையை தவிர மீது எல்லாத்தையும் வெளியே விட்டுருச்சு, மஞ்சளாக தெரியுதுன்னா
மஞ்சளாக தெரியுது, அந்த ஒரு கலரை வச்சுக்கிட்டு மீதி கலரெலாம் விட்டுருச்சு. ஆனால் கருப்பு என்ன செய்யும்னா எந்த கலரையும் விடாது உள்ளே பிடிச்சி வச்சுக்கணும். இந்த பிள்ளை பிரசவம் ஆகுது, தாய் பிரசவத்துக்கு கூட்டு போவாங்க, வளைகாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த வளைகாப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க, தங்க வளையல் அந்த வளையல்லாம் வேறு. வளைகாப்பு ஒரு பெண்ணுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா கருப்பு கலரில் கண்ணாடி வளையல் போடுவாங்க. ஏன், என்ன காரணம், முதல்ல வளையல் போடும்போது சவுண்டு வரும், கண்ணாடி வளையலில் சவுண்டு வரும், அந்த சத்தம் நரம்புகள் மூலமாக கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தைக்கு கேட்கும். தாயோட வளைகாப்பு நடக்க தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், நம் தாய் எப்பயுமே கூட இருக்கான்னு. ஸோ வளைகாப்புக்கு பிறகு அந்த வளையல் அவள் வேலை செய்யும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த சத்தம் அந்த குழந்தைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தாயோட அரவணைப்பில் நாம் இருக்குங்கிற ஒரு தைரியம் நம்பர் ஒன். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி எல்லா கலர்களையும் உள்வாங்கி கொள்ளும் தன்மை இந்த கருப்புக்கு தான் உண்டு. ஸோ கருப்பு கலரில் போடுறது அதுக்கு தான். அடுத்து பெயின், உடம்பில் எங்கேயாவது வழி வருதுன்னா அது சனி போகான் தான் காரணம், அவர் தான் அந்த வழியை பிரதிபலிப்பது, அவர் தான். ரெண்டாவது கழிவு மண்டலத்தை சார்ந்தது, உடம்பில் வந்து நிறையா சீரண மண்டலம், பிராண உணவு நுரையீரல் மண்டலம், இது மாதிரி கழிவு நீர் மண்டலம் தனியாக இருக்குது, கழிவுகளை வெளியேற்றுது. அந்த கழிவு நீர் மண்டலத்துக்கு காரகம் சனி பகவான் தான். அந்த கழிவு நீர் மண்டலத்தில் கிட்னி மிகப்பெரிய ரோல். ஸோ கிட்னிக்கு காரகம் சனி பகவான் தான். ஸோ இந்த கழிவு நீரை என்டையராக கிட்னி டயாலிசிஸ், கிட்னி டிரான்ஸ்பிளன்டேஷன், மூச்சு இது மூத்திர குழாயில் ப்ராஸ்டேட் கிளாண்டு எங்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ கழிவு நீர் மண்டலத்தில் அத்தனைக்குமே சனி பகவான் காரகம். அவங்க சாதகத்தில் பார்த்தா தெரியும் சனி கெட்டு போயிருக்காரா, சனி நல்ல நிலையில் இருக்காரா, அவர் கூட நண்பர்கள் இருக்காங்களா, பகைவர்கள் இருக்காங்களா, சனி பிடிச்ச நட்சத்திர கால் எப்படி இருக்குது, கோச்சாரத்தில் எப்படி வராரு, அவர் நன்மை செய்யும் மாதிரி வராரா அல்லது தீமை செய்யும்படி இருக்காரா, சுபக்கிரகத்தின் பார்வை அவர் மேலே விழுந்திருக்கா அல்லது பாவிகள் பார்வை விழுந்திருக்கா, இதெல்லாம் பொறுத்து வரும். அது மாதிரி தோல் பார்த்தீங்கன்னா தோலில் முடி இருக்கும், முடி கருப்பானது, தோலில் வியாதி வரும், கருப்பு அங்கே இருக்குது காரகம். அது மாதிரி சனி பகவான் கொஞ்சம் மலட்டுத்தன்மை உடையவர், குழந்தை இல்லாமல் போகிறது, மலட்டுத்தன்மை வருவது, இதுக்கெல்லாம் சனி பகவான் காரணம். வேலை பகவான்னா குழந்தை கொடுத்துருவார், சனி பகவான் குழந்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்ப்பார். ஆனால் சனி பகவான் ஒருவர் தான் நீண்ட ஆயுளை கொடுக்க முடியும், மற்ற எல்லா கிரகங்களும் என்ன ரோல் பண்ணாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ரெண்டாவது பேசலாம். முதல் இந்த ஜாதகர் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார், உயிரோடு இருந்தால் தானே எதையும் அனுபவிக்க முடியும், லாங் விட்டியும்பாங்க, அதை சொல்லுவது சனி பகவான் தான். ஸோ சனியை லாங் விட்டிக்கு பார்க்கணும். அது மாதிரி பெட்டில் படுத்துட்டாங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு லேசில் உயிர் போகாது, வருஷக்கணக்கில் பெட்டில் படுத்து கிடப்பாங்க. சில பேர் படுத்துவாங்க, சில டக்குன்னு போயிடுவாங்க, இது போகாது, லேசில் உயிர் பிரியாது, ஏன்னா லாங் விட்டி ஆயுள்காரங்க. அவஸ்தை வந்துருச்சுன்னா அவஸ்தையோடையே கட்டில் வருஷக்கணக்கில் 10 வருஷம் 5 வருஷம் கூட இருக்கும், மெதுவாகத்தே இருக்கும். அது மாதிரி சனியோட ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வெளியே சொல்ல முடியாதுங்க, கௌரவ குறைவலாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சுகர் வந்துருச்சுன்னு வைங்க, எல்லோரும் பெருமையாக கூட சொல்லுவாங்க, எனக்கு சுகர் 15 வருஷமாக இருக்குங்க, உங்களுக்கு 15 எனக்கு 20 வருஷம் இருக்குங்க. அந்த சுகருங்கிற வியாதியை ஒரு கௌரவ குறைச்சல யாரும் பகிர்ந்து கொள்வது இல்லை. ஆனால் சனியால் வரக்கூடிய நோய் கௌரவ குறைவு ஏற்படும், வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா உடல் ஊனமாக இருக்கும், நிறையா இருக்காது இல்லை. அது மாதிரி சனி இரும்புக்கு காரகர், மெட்டரில் பார்த்தீங்கன்னா இரும்புக்கு காரகர், உடம்புக்குள்ளே இரும்பு சத்து தேவை, இரும்பு சத்து இருந்தால் தான் ரத்த சோகை இல்லாமல் இருக்கும், அப்போ அனீமியாங்கிற நோய் இதெல்லாம் ரத்த சோகையினால் வரக்கூடியது. அப்போ அந்த இடத்துல இரும்பு காரகன்னு சொல்லும்போது சனி பகவான் தானால் அங்கே வந்துடுறார். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது என்ன கெசக்கரணம் போட்டாலும் நோய் வராதுங்க. சுருக்கமாக சொன்னால் விஷத்தை குடித்தா கூட அவருக்கு ஒன்றுமே செய்யாது, அப்படி இருக்கும், அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நல்லதை கொடுக்கணும்னு நினச்சிட்டாரோ அதுன்னு சொல்லுவாங்க, சனி பார்த்து கொடுப்பது யார் தடுப்பதும்பாங்க, சனி பார்த்து கொடுப்பது யார் தடுப்பது, அது மாதிரி சனி கெடுப்பது யார் கொடுப்பதுன்னு இருக்கு. அவர் வந்து நின்று உங்களுக்கு ஒரு சுபக்கிரகமாகி அல்லது ஏன்னா
இப்போ சனி எடுத்தீங்கன்னா புதன் சுக்கரன் இவங்களுக்கெல்லாம் யோகாதிபதி. ஸோ ஒரு இடத்துல அவர் யோகாதிபதியாக வந்துட்டாருன்னா அவருக்கு இந்த மா சொன்ன எந்த கோளாறும் வராது, சூப்பராக இருக்கும். விரோதமாக வந்து புத்தி திசை நல்லாத போது இது வரும். எனவே சோதிடம் சனி பகவான் அவர் சார்ந்த இரும்பு, அனேபியா, முடி, சிறுநீரகம், கழிவு மண்டலம் இதெல்லாம் பின்னி வணையிறது. எனவே சோதிடத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அதில் சனி பகவான் எந்த அளவுக்கு காரகராக இருக்காருன்னு இந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த பதிவில் ராகுவை பார்ப்போம். மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.